ஹாய், இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வத்தல் எப்படி போடலாம் அப்படின்றத சொல்ல போறேன். நான் இந்த உருளைக்கிழங்கு வத்தல், இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு சீப்பா கிடைக்கும் போது நீங்க வாங்கி இந்த உருளைக்கிழங்கு வத்தல் போட்டு வச்சுக்கலாம். நீங்க இது வந்து நீங்க ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அப்பப்போ எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு 3 கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி தோல் செத்துறதை வச்சு தோலெல்லாம் அப்படி செத்தி விட்ருங்க. செத்திட்டு தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு ஒரு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் செத்திக்கலாம். நம்ம தோலோட போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தோலோட போடலாம். போட்டால் கொஞ்சம் கலர் வந்து ஓரத்தில் வந்து கருப்பாக தெரியும். அதனால தோலெலாம் அப்படி எடுத்துருங்க. தோலை எடுத்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வெள்ளையாக சூப்பராக வரும். ஏன்னா கொஞ்சம் பழுப்பு கலராக இருக்கும். வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதுமாரி தோலை அப்படியே செத்துட்டு அப்படியே எடுத்து பக்கத்தில் தண்ணியில் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் செத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குலையும் தோலை எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாத்தையும் நான் செத்திட்டேன். செத்துட்டு நல்லா இது மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு கழுவி கழுவிக்கணும். கழுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாத்தையும் உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி செத்தி இருந்தால் செத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த செத்தியில் தான் செத்து போகிறோம் உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு இதுமாரி டவல் எடுத்து நல்லா இப்படி ஒரு ஒரு தொட தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் செத்துங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து கிரிப்பு கிடைக்கும். செத்தும் போது உங்கள் கை வந்து அடிபடாது. இல்லைனா வந்து அந்த ஸ்டார்ச் இருக்கும் போது நீங்கள் செத்துனீங்கன்னா உங்கள் கையில் அடிபட்டுரும். அதனால தான் உங்களை கழுவிட்டு தொடச்சிருங்க உருளைக்கிழங்குன்னு நான் சொன்னேன். இங்கே பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா தின் லேயராக செத்திக்கோங்க. ரொம்ப வந்து தின்னாக செத்திடாதீங்க. ரொம்ப மொத்தமாக செத்துறாதீங்க. செத்துனீங்கன்னா மொத்தமாக செத்தும் போது எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மொத்த மொத்தமாக ஆகிடும் அது. அதனால் கொஞ்சம் தின்னாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் பொட்டேட்டோ சிப்ஸ் அளவுக்கு தின்னாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக இருக்கணும். இதை பாருங்க, இதே மாதிரி இருக்கணும். செத்துட்டு உடனே எடுத்து தண்ணியில் போட்டுடணும். இதேமாரி நல்லா பெரிய டபரால தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்துலயே. செத்தி உடனே செத்துனதுக்கப்புறம் உடனே எடுத்து தண்ணியில் போட்டுடணும். நீங்கள் வெளில வைக்கக்கூடாது, கருப்பாயிடும் இல்லைனா அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ். உருளைக்கிழங்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் செத்தணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் இதை பாருங்க, நான் செத்திட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இது வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நம்ம போட்டுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் செத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து 1 கிலோ ஒன்றும் செய்ய போகிறதில்ல. 5 கிலோ 3 கிலோ அப்படின்னு தான் செய்வோம் நம்ம. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் செத்துனீங்கன்னா நீங்கள் டயர்டாகி உங்கள் கையையும் செத்துப்பீங்க. அதனால் லாஸ்ட் இதை வந்து எடுத்து தனியாக அப்படி ஓரமாக வச்சுருங்க தட்டு பிளேட்டில். இதை வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதை வேறு எதாவது சப்ஜி மாதிரி செஞ்சுக்கலாம். வேஸ்ட் பண்ண வேணாம். எல்லா உருளைக்கிழங்கும் நான் செத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் செத்திட்டேன். செத்தி இதை பாருங்கள், நான் இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன் எப்படி நொர நுறையாக இருக்குது பாருங்கள். இதோட ஸ்டார்ச் எப்படி தெரியுது பாருங்கள். இது வந்து நம்ம இதே மாதிரி கழுவி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இது 2வது தடவை நான் கழுவுறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 தடவை கழுவணும். கழுவிட்டு வேக போட்டுற வேண்டிதான். இதில் இந்த உருளைக்கிழங்குல முக்கியமான விஷயம் என்னன்னா நல்லா கழுவுறது தான். 3 தடவை 4 தடவைன்றத விட 5 தடவையை கூட நீங்கள் கழுவுங்க. எத்தனை தடவை கழுவுறீங்களோ அது நல்ல விஷயம். கருப்பாகாது உருளைக்கிழங்கு, நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வரும் உருளைக்கிழங்கு சிப்ஸு. கழுவ கழுவ இந்த ஸ்டார்ச் வெளியே போனதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கொஞ்சம் ரஃப் ஆகிடும். அப்புறம் நீங்கள் பயப்படாமல் நல்லா கையை விட்டு நல்லா அப்படி கழுவலாம். கழுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா கழுவிட்டேன். ஒரு 4 தடவை கழுவியிருக்கேன்.
வேக போறதுக்கு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போடுறேன். உப்பு நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செத்தி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வந்து எடுத்து இதில் போட்டுற வேண்டியதான். உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப செத்தி தண்ணியில போட்டு வச்சிருக்க உருளைக்கிழங்க அந்த தண்ணியில இருந்து எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதான். உருளைக்கிழங்கு நீங்க எடுத்து இந்த வேக போடுறதுக்கு போடுற வரைக்குமே தண்ணியில தான் வச்சிருக்கணும். தண்ணியை விட்டு வெள்ள எடுக்க கூடாது. உருளைக்கிழங்கு இந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் நான் உள்ள போட்டேன். இது வேகட்டும். போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு இது மாதிரி மூடி வச்சு மூடிடுங்க. நடுவில் ஒரு தடவை திறந்து கிண்டி விடணும். அதுக்குன்னு ரொம்ப கிண்டி விடக்கூடாது. நீங்க கிண்டி விட்டீங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சிரும் அந்த சிப்ஸ். எடுத்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் வேகல. இது வந்து சீக்கிரமா வெந்துடும். பக்கத்துல இருந்து பார்க்கணும். இத வேகட்டும். செக் பண்ணிடலாம். கொதி வருது. இப்படி இப்படி கையில எடுத்து இப்படி 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 உங்களோட நகத்தை வச்சு இப்படி அழுத்துனீங்கனாலே தெரியும். அப்படியே நசுங்கி உள்ள போவோம். இதான் பதம் பாருங்க. ஒரு அழுத்து அழுத்துனீங்கனாலே உள்ள போவோம். தெரியும் உங்களுக்கு. இதான் பதம். இந்த பதத்துல எடுத்துடணும். இப்படி கையில எடுத்து ஒரு இந்த ஓரத்துல அப்படி இந்த நகத்தை வச்சு நசுக்குனீங்கன்னா டக்குன்னு உள்ள போகும். இதான் பதம். எடுத்துட வேண்டிதான். எடுத்து வடிகட்டியில கொட்டி வடிகட்டிக்க வேண்டிதான். இங்க பாருங்க. இதே மாதிரி கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேல இதே மாதிரி வடிகட்டியை எடுத்து வச்சிருங்க. இது சாதம் வடிக்கிற வடிகட்டி. இதுல தான் நான் வடிச்சு விட போறேன். இப்ப பாருங்க உடச்சு விட்டுதான் உடச்சு விட்டேன். இப்ப அதே குண்டான்ல மறுபடியும் இந்த வடிச்ச தண்ணியை எடுத்து அதுல ஊத்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பாதிதான் வேக வச்சிருக்கோம். திருப்பி இதுக்காக புதுசா தண்ணி வைக்கணும், அதை பாயில் பண்ணணும் அந்த தண்ணியை அப்படின்னு அவசியம் எல்லாம் இல்லை. இந்த தண்ணியை திருப்பி ஊத்தி நம்ம அந்த மீதி இருக்க உருளைக்கிழங்கு சிப்ஸ போட்டுடலாம். இங்க பாருங்க. அதே தண்ணியை தான் நான் இன்னொரு தடவை வேக போறதுக்கு யூஸ் பண்ண போறேன். புதுசா தண்ணி வைக்கல. இதுக்கு நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமா உப்பு போட போறேன். முன்னாடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். இப்ப வந்து ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் பாருங்க. அதே தண்ணியை தான் திருப்பி அடுப்புல வைக்கிறேன். இது ஒரு பாயில் வரட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்க காய வச்சுக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகுது. இப்ப உருளைக்கிழங்கு சிப்ஸ் இதுல போட்டுற வேண்டிதான். இங்க பாருங்க. நான் இப்பயும் தண்ணியில தான் போட்டு வச்சிருக்கேன். தண்ணியை விட்டு நான் வெளியில எடுக்கல. நம்ம வந்து வேக போடுற வரைக்குமே நம்ம தண்ணியில தான் போட்டு வச்சிருக்கணும். இப்ப இந்த சிப்ஸ் எடுத்து இதுல போட்டுடலாம். Thank you.
போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சிருங்க. இதை எப்படி காய வைக்கணும்னா, உங்க வீட்டுல நல்லா வெயில் அடிக்கும், உங்க வீட்டுல மொட்டை மாடி இருக்கு, நல்லா வெயில்லாம் வரும் அப்படின்னா நீங்க வெயில்ல போட்டுருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன இப்ப எங்க வீட்டுல வந்து பால்கனி தான் இருக்கும், வெயில் வந்து அவ்வளவா வராது, காலையில வரும் அப்புறம் வராது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி நல்லா துணிய விரிச்சிட்டு அந்த விரிச்ச துணியில இப்ப இந்த வேக வச்சு எடுத்து இந்த சிப்ஸை வந்து எடுத்து இப்படி ஒண்ணுனா அப்படி காய வச்சிருவேன். காய வச்சுட்டு ஃபேனை போட்டு விட்டுருவேன். ரெண்டு நாள் நல்லா அது மாதிரி காயும், காஞ்சதுக்கு அப்புறம் வத்தல் ரெடி ஆயிடும். இதுக்கு வந்து வெயில் தான் அவசியம் அப்படின்லாம் இல்லை, இப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். வெயில் தான் வேணும் வத்தல் காயறதுக்கு அப்படின்லாம் இல்லை, ஃபேனுக்கிலே போட்டா கூட காஞ்சிரும். இதுல பூச்சி பிடிக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அமாவாசையில எடுத்து ஒரு தடவை வெயில வச்சு எடுத்துருங்க. ஒரு பெரிய தாம்பலத்தட்டுல போட்டு வெயில வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. அமாவாசையில காய வச்சா பூச்சி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, பூச்சி பிடிக்காது, வீணா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க அமாவாசையில ஒரு நாள் எடுத்து வெயில வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி சிப்ஸ் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷம் போட்டா அடுத்த தடவை சிப்ஸ் போடுற வரைக்குமே இந்த சிப்ஸ் நல்லா இருக்கும். நீங்க இடையில மட்டும் எடுத்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வத்தல் காஞ்சிருச்சு, நான் வெறும் ஃபேனு கீழே தான் காய வச்சேன், வத்தல் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்ப நான் வறுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சுட்டுருச்சு, வத்தல் போடுறேன். இந்த வத்தல் வந்து வறுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக சுடணும்னு அவசியம் இல்லை, அதே சமயத்தில் எண்ணெயும் சுடாமல் இருக்கக்கூடாது. பாருங்க, திட்டமான சூட்டில் போட்டு எடுக்கணும் வத்தல். இது வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய் பொடி இப்படி தூர மேலே தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வறுத்துருக்கோம், நான் இந்த மிளகாத்தூள் போட்டதுனால கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வத்தல் ரெடி. உருளைக்கிழங்கு வத்தல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு பாருங்க, செஞ்சு பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.